இந்த டேண்ட்ரஃப்ங்கிறது ரொம்ப காமனாகவே ஒரு பிரச்சனை. நம்ம வாழ்க்கையில் இருந்து கஷ்டப்பட்டிருப்போம், இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். இந்த டேண்ட்ரஃப் வரக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைப்பகுதியில் முடி வளரக்கூடிய பகுதிக்கு பேர் ஸ்கேல்ப். அந்த ஸ்கேல்ப் பகுதியில் இருக்கக்கூடிய தோல் பொதுவாக 30 நாள் அதை புதுப்பிச்சுக்கணும். ஆனால் அந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கும்போது 7 நாளில் அது புதுப்பிச்சுக்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், மலாசீசியா அப்படிங்கிறது. இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதனால் வருது? நம்ம தோலாக இருக்கட்டும், இல்லை குடல் பகுதியாக இருக்கட்டும், பல மைக்ரோப்ஸ் இருந்துகிட்ருக்கும். அதாவது பாக்டீரியா, ஃபங்கஸ், ஈஸ்ட் இதெல்லாம் இருந்துகிட்ருக்கும். ஆனால் இதெல்லாமே வந்து நான் பெத்தோஜெனிக், அதாவது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணாத கம்யூனலாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸு. இது ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரு பேலன்ஸில் வச்சு எல்லாமே வளர்ந்துட்டுருக்கும். ஆனால் ஒரு சில சுச்சுவேஷனில் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் குறையும் போது இந்த ஃபங்கஸ் ஓவர் க்ரோத் ஆகுது. அந்த மாதிரி அந்த ஃபங்கஸ் ஓவர் க்ரோத் ஆகும்போது இந்த ஃபங்கஸ் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய சீபம், அதாவது ஆயிலி செக்ரீஷன்ஸை உணவாக எடுத்துக்கிட்டு வேகமாக வளர்ந்து அந்த ஸ்கின்னையும் வேகமாக வளர வச்சு அதுலேருந்து ட்ரை ஃப்ளேக்கியாக வந்து விழுறது தான் டேண்ட்ரஃப். ஸோ பொதுவாக அந்த டேண்ட்ரஃப் பிரச்சனைக்கு நம்ம ஒரு மருத்துவர் அடங்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய வைத்தியம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாம்பு இல்லை லோஷன்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து ஜிங்க் பைரத்தின் இருக்கும், செலினியம் சல்ஃபைடு இருக்கும், கீட்டகோனசோல் இருக்கும். இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனை குறைக்குது. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை ஃபங்கஸ் ஓவர் க்ரோத் ஆகிறது மட்டும் கிடையாது, அந்த பாக்டீரியா, அதாவது நல்ல பாக்டீரியோட அளவும் குறையறங்காட்டி தான். அதனால தான் சொல்கிறேன், அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம லாங் டியூரேஷன் எடுத்தால் மருந்து இருக்கிற வரைக்கும் கேட்கும், அதுக்கப்புறம் திரும்ப வந்துடுது. ஸோ நம்ம அந்த பேலன்ஸை எப்படி ரீக்ரியேட் பண்ணணும்னு பார்க்கணும். அந்த பேலன்ஸை ரீக்ரியேட் பண்ணி நம்ம ஸ்கேல் பகுதியை ஹெல்த்தியாக கொண்டு வந்தோம்னா இந்த டேண்ட்ரஃப்லேருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும். அது எப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம்.